Subscribe to my channel. வணக்கம். இந்த கபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை ஒடுக்கும் நோக்கத்தில் தமிழக அரசு செயல்படுகிறது. தியாகி இமானுவேல் சேகரனால் குரு பூஜையில் ஏதேனும் கலவரம் ஏற்பட்டால் அதற்கு முழு பொறுப்பு தமிழக அரசும் உளவுத்துறையும்தான் என தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தலைவர் ஜான்பாலின் அவர்கள் பரபரப்பான பகிரங்கமான பேட்டி அளித்துள்ளார். அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து பட்டியலிடத்திலிருந்து வெளியில போறதுக்கு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு ஸ்டாம்பெல்லாம் வெளியிட்டாச்சு, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அரசு விழா கொடுப்பதற்கு மட்டும் மறுக்கிறார்கள். அது காரணம், இன்றைக்கி வந்து உளவுத்துறை ஐஜி வந்து டாக்டர் செந்தில் வேலன் 2011 வந்து 6 பேரை கொலை செய்த ஒரு கொலை குற்றவாளி. ஏன் இவரை கொண்டு பர்டிகுலராக அந்த தியாக இமானுவேல் சேகரனுடைய விழா வர்றதுனால அவரை கொண்டு போட்டிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஏதாவது அசம்பாதமோ ஏதோ நடக்கும்னு சொன்னால் அதுக்கு முழு பொறுப்பு உளவுத்துறை ஐஜி தான், அது அரசும் தான். எங்களுடைய சமூகத்தை அடக்குவதற்காக கூட அதெல்லாம் அடக்க முடியாது, எவன் நினைச்சாலும் அடக்க முடியாது. நாங்கள் அப்படி ஒன்றும் பைத்தியக்காரம் கிடையாது. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பேரறிவாளன் முருகன், சாந்தன், நளினி உள்ளிட்ட 7 தமிழர்களின் தூக்கு தண்டனையை நிறுத்த கோரி வீர தமிழச்சி செங்கொடி தீக்குளித்து வீரமரணம் அடைந்தார். அவரின் தியாகத்தை போற்றும் வகையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தென்மண்டல அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது படத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் மெழுகுவத்தி ஏந்தி மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் கிழக்கு மாவட்ட தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் வீர வணக்க முழக்கத்தை முழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை பொதுச் செயலாளர் நெல்லையப்பன், தலைமை நிலைய செயலாளர் கல்குறிச்சி சேகர், மாவட்ட இளைஞரணி செயலாளர் கிங் தேவேந்திரன், மாணவரணி செயலாளர் முத்துப்பாண்டி, மாவட்ட பொருளாளர் முருகன், மாவட்ட மகளிரணி செயலாளர் வசந்தி, நகர செயலாளர் மோகன், முருகன் பகுதி செயலாளர் முருகேஷ், டேவிட் ராஜா, பெரியசாமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் அதிரடியான பேட்டி அளித்துள்ள அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழுக்காக தண்ணீர் நீத்த போராளிக்கு, தண்ணீர் நீத்த போராளிக்கு, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில், வீர வணக்கம், வீர வணக்கம், மாற்றம், மாற்றம், ஏழு வேறு விடுதலைக்காக, விடுதலைக்காக, மரணத்தை முத்தமிழ் செங்கொடிக்கு, செங்கொடிக்கு, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில், தமிழக மக்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற நாட்டில் ஆளுநரே, ஆறு வேறு விடுதலைக்காக, இன்னொரு நீத்த போராளிக்கு, செங்கொடிக்கு, தமிழருக்காக 7 பேர் விடுதலைக்காக சகோதரி செங்கொடி அவர்கள் தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி உயிர் மாய்த்து கொண்டார்கள். அவருடைய நினைவு தினமாக இன்றைக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நினைவு அஞ்சலி செலுத்துகிறோம். இது வரலாறு, இது தமிழ்நாடு அரசு எண்ணிக்கொள்ள வேண்டும். கவர்னர்களிடம் முறையாக அனுமதி பெற்று இருக்கின்ற ஒருவர் வெளியிலே சென்று விட்டாலும் கூட மீதமுள்ள 6 பேரை விடுதலை செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவண செய்து உடனடியாக அவர்களை, தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டுமாய் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அது வந்து அரசாணை. முதல்ல வந்து 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி அரசாணைக்க வேண்டியதாக நீண்ட ஆண்டுகள் போராட்டம் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே கருப்பு சட்டை அணிஞ்சு நம்ம போராட்டம் பண்ணோம். இப்போ வந்து பட்டியலிடத்திலேருந்து வெளியில் போகிறதுக்கு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். அது வந்து இப்போ நான் ஒவ்வொரு பகுதி கிராமந்தோறும் சென்று மக்களை சந்தித்து அதன் பிறகு அவருடைய நிலையை தெரிந்து கொண்டு, மக்களுடைய மனநிலையை தெரிந்து கொண்டு விகரசாக கூடிய விரைவில் நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம். அந்த அறிவிப்பு விரைவில் வருவதற்கு 11 செப்டம்பர் 11 செய்திகள் வந்திருக்கு. அதாவது 144 என்பது வந்து எப்போவுமே தியாகி இமானுவேல் சேகரனுடைய விழா, தேவர் பூஜை விழா, இப்படி முக்கியமான நாட்கள் எல்லாம் மக்களுடைய கூட்டங்களை குறைப்பதற்காக இது அரசு எப்பொழுது போடுறது ஒரு சட்டம், இதுதான் உண்மை. 144 என்பது மக்கள் கூட்டங்கள் கூடக்கூடாது, அவங்களுடைய எண்ணம் அதுதான்.
ஆனாலும் அதை மீறி தான் மக்கள் எல்லாம் திரண்டு வராங்க. 144 போடுவது வந்து அந்த அந்த மாவட்டத்தில் எந்த ஒரு நிகழ்வுகளும் அநீதியமாக நடக்கக்கூடாது என்பதற்காக போடப்படுகிற சட்டம். அது வந்து இந்த மக்கள் போகிறதுக்கெல்லாம் ஒரு தடை கிடையாது, அது சொன்னால் தவறு. அரசு அது எப்பவுமே போடுவாங்க, அது மாதிரி இப்போ போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் மக்களுடைய வெள்ளங்கள் கண்டிப்பாக தியாகி மான்வேல் சேனுடைய நினைவஞ்சலி கண்டிப்பாக சொல்லும். என்னுடைய தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 வாகனத்தில் நாங்கள் போகிற மாதிரி இருக்கோம், நிச்சயமாக போவோம். அது எந்த மாதிரி இதை பல முதலமைச்சர்கிட்ட நம்ம கோரிக்கை வச்சிட்டோம். என் புரட்சித் தலைவர் காலத்திலேருந்தே தியாகி மான்வேல் சேனுக்கு வைக்க சொல்லி கலைஞரோட்ட சொன்னோம், நம்முடைய இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட அவர்கிட்ட சொல்லியிருக்கோம், எல்லாத்தையும் சொன்னோம். ஆனால் யாருமே செவிசாய்ப்பதாக தெரியவில்லை. காரணம், நாங்கள் தான் போராடிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அரசியல் தலைவர்கள்லாம் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி மட்டும் அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து முக்கியமான தலைவர்கள் வரமாட்டாங்க. இந்த மந்திரிகள், எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர் இவங்களை அனுப்பிச்சி விட்டு வீட்டில் இருந்துக்கிடுவாங்க. ஆனால் பார்க்கலாம், அவங்க போராடிக்கிட்டே இருப்போம், என்றைக்காவது ஒரு ஆள் விடுதலை கிடைக்கத்தானே செய்யணும். அப்படித்தானே எங்களுடைய 7 உட்பிரிவு வந்து நீண்ட 40 ஆண்டுகள் போராட்டம் தானே வெற்றி கிடச்சிது, பிரதமராளுக்கு கிடைக்கப்பட்டது. அதுபோல் இதுக்கு என்றைக்காவது ஒரு நாள் விடிவு காலம் வரத்தான் செய்யும். ஏன்னா ஸ்டாம்ப் இமானுவேல் சேனவர்களுக்கு ஸ்டாம்பெல்லாம் வெளியிட்டாச்சு, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அரசு விழா கொடுப்பதற்கு மட்டும் மறுக்கிறார்கள். அது காரணம், இப்போ இருக்க அரசியல்வாதிகள் அந்த மாதிரி நம்ம தியாகி இமானுவேல் சேகரனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தான் உண்மையான நிலை, யதார்த்தமான உண்மை. அதோடு மட்டுமில்ல, இன்றைக்கி வந்து உளவுத்துறை ஐஜி வந்து டாக்டர் செந்தில் வேலன் 2011 வந்து 6 பேரை கொலை செய்த ஒரு கொலை குற்றவாளி. இல்லை, கொலை குற்றவாளின்னு ஏன் சொல்கிறீங்க, அவர் தான் குற்றம் செய்யலையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் மக்கள் மனதில் இருப்பதை அவர் கொலை குற்றவாளி மக்கள் மனசில் உள்ளதான் சொல்ல, நீதிமன்றம் சொல்லுது எஃப்ஐஆர் போடலைங்கிறதெல்லாம் கான்செப்ட்லாம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் வழக்காடு மன்றம் போட்டிருக்கோம், இன்னும் அதுபடி ரிசல்ட் தெரியலை. அவரை கொண்டு உளவுத்துறையை வச்சுருக்காங்க. இவர் அவர் உளவுத்துறையில் இருக்கிறதுனால ஏதாவது கலவரங்களோ ஏதாவது பிரச்சனையோ நடந்தால் முழு பொறுப்பு அரசுக்கும் உளவுத்துறை அதிகாரி ஐஜி செந்தில்வேல் தான் என்பதை நான் இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவரால் தான் என்னுடைய மக்கள் இறந்தார்கள், என்னுடைய மக்கள் பழிவாங்கப்பட்டார்கள், எங்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டது. கடந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கூட அவரை இருக்கும் வரை அவரை எந்த ஒரு போஸ்ட்லையும் போடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஆர்டரே போட்டு போனாங்க. அதை ரிவர்க் பண்ணி மத்திய அரசுலேருந்து கொண்டு வந்து இன்றைக்கி உளவுத்துறையில் வச்சாங்கன்னா நான் எப்படி உருப்படையினு, எத்தனையோ ஐபிஎஸ் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, ஏன் அவங்கள போடக்கூடாது? ஏன் இவரை கொண்டு பர்டிகுலராக அந்த தியாக இமானுவேல் சேனுடைய விழா வரதுனால அவரை கொண்டு போட்டிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஏதாவது அசம்பாதமோ ஏதோ நடக்கும்னு சொன்னால் அதுக்கு முழு பொறுப்பு உளவுத்துறை ஐஜி தான், அது அரசும் தான் இருக்கலாம். எங்களுடைய சமூகத்தை அடக்குவதற்காக கூட அதெல்லாம் அடக்க முடியாது, எவன் நினச்சாலும் அடக்க முடியாது, நாங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது. ஆனால் வேண்டுமென்றே பிரச்சாரத்தை, அதாவது பிரச்சனையை உருவாக்குவதற்கு, அது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துவதற்கு உளவுத்துறை ஐஜியால் முடியும் என்பது அரசுக்கு தெரியும். எந்த காரணத்துக்காக கொண்டு வந்தாருன்னு சொல்லி அந்த முதலமைச்சர் தான் சொல்லணும். நான் முதலமைச்சர் கூடியவர்களை சந்திக்கலான் இருக்கேன், சந்திக்கும் போது நான் எடுத்து அவரை பற்றி நான் சொல்லுவேன், சொல்லி அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்காண்டி ஒரு போராட்டம் பண்ண அவசியம் இல்லை, அது அவங்க அரசு நடத்துறது, அவங்க தலைவிதி எப்படி இருக்கோ நடக்கட்டும். ஆனால் என்னுடைய மக்களுக்கு பாதிப்போ ஏதோ பிரச்சனையோ இந்த 11ஆம் தேதி செப்டம்பர் 11 நடக்குன்னு சொன்னால் முழு பொறுப்பு உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலன் தான். ஏன்னா எங்கள் மக்களை கொன்ன கொலைகாரன், அதனால் நான் அதை தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி திருநெல்வேலி மாநகராட்சியில் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடு புரோடும் இல்லைம்மா, ஸ்மார்ட் சிட்டி இருக்கிற இடத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக தோண்டி தான் போட்டிருக்காங்க, வேலை நடந்த மாதிரியே இல்லை. ஸ்லோவர், வெரி டெட் ஸ்லோ. அதாவது மக்கள் போக முடியல, காரில் போக முடியல, பஸ்ஸில் போக முடியல, ட்ரெயின் எதுலேயுமே நடந்து கூட போக முடியாத நிலை ஏற்படுது. அதை துரிதப்படுத்துறது அரசு வேலையாக இருக்கணும். அரசு ஏன் இப்படி தம்பிச்சு ஏன் எதனால் சுலோவில் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நிதி இல்லையா, இல்லை நிதி கொடுத்த நிதியை பச்சிக்கிட்டு இருக்காங்களா, ஒன்றும் புரியலை. அது முதலமைச்சர் தான் அது முடிவெடுக்கணும். சீக்கிரமாக துரிதப்படுத்தி மக்களுடைய நலன் கருதி அதை கூடிய வரையில் முடிக்கணும்னு சொல்லி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழக அரசை வேண்டுகிறது.